இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான முயற்சியில் நான் ஒரு பகுதியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். 1947 நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சபோது தேவாரம் பாடல்களில் தான் வந்து இசையமைக்கப்பட்டது. நம்மளுடைய கொடி, தேசிய கொடி வந்து அதை கேட்டு தான் வெண்ணில் பறந்தது. ஸோ 75 வருஷம் கழித்து நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நான் ஒரு சாங் பண்ண எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் வந்து என்னுடைய தேசத்தையும் என்னுடைய மொழியும் நான் ரொம்ப நேசிக்கிறேன். அண்ட் நம்மளோட ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை வந்து நான் செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ என்னுடைய சைட்லேருந்து ஒரு நல்ல ஒரு சாங், ஒரு 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 பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் பண்ணி இந்த நிகழ்ச்சியிலையும் இந்த செலிப்ரேஷனையும் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு பகுதியான இருக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய டீம், ராஜசேகர் சார், அப்புறம் நம்ம ஆடி ராஜசேகர் சார், நம்ம என்டையர் டீமுக்கும் நன்றி ஃபார் என்னை யோசித்ததுக்கு. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இந்த சாங்கில் ஒரு பாட்டாக இருக்கிறதுக்கு. நம்ம வந்து நம்மளுடைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை வந்து செலிப்ரேட் பண்ணணும். எல்லா ஸ்டேட்லேயுமே ரொம்ப என்ன சொல்கிறது, அவங்க லைஃப்பை கொடுத்து நமக்கு ரொம்ப சால்டான ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லோரையும் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு இந்த 75th இயர் வந்து நமக்கு ஒரு நல்ல சான்ஸாக இருக்குது. அதேமாதிரி வாவூசியை நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுக்கும் ஒரு பெரிய சான்ஸாக இருக்குது. ஸோ ஐ எம் ரியலி ரியலி ஹாப்பி. பெருங்காற்றையில் நான் ஒரு பகுதியாக இருக்கிறது. 12 மொழியில் வந்து இந்த சாங் பண்ணப்போது பெஸ்ட் சிங்கர்ஸ், பெஸ்ட் லிரிக் ரைட்டர்ஸ் எல்லாருமே ஒரு பாட்டாக இருக்க போகிறாங்க. ஸோ ஒரு நல்ல சாங்காக இது அமையும் நான் நம்புகிறேன். உங்கள் எல்லாருடைய பிளெஸிங்ஸும் வேணும். அண்ட் ஐ ஹோப் இட் பிகம்ஸ் அ வெரி வெரி ஹியூஜ் சக்ஸஸ். தேங்க்யூ ஸோ மச். 1947 நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சபோது தேவாரம் பாட்டு வந்து இசையமைக்கப்பட்டது. ஸோ அந்த நம்மளுடைய தமிழ் இசையை கேட்டு தான் நம்மளுடைய சுதந்திர நம்மளுடைய நேஷ்னல் ஃப்ளாக் வந்து விண்ணில் பறந்துச்சு. ஸோ அந்த மாதிரி 75th இயர் இத்தனை வருஷம் நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு சாங் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த ராஜசேகர் சார், இந்த டீம் ஆடி ராஜசேகர் சார், இந்த ஹோல் டீமுக்கும் எனக்கு நான் நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன். இது எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. நம்மளுடைய 75th இயர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸை செலிப்ரேட் பண்ணுறது, நம்மளுடைய எல்லா ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸையும் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு சாங்கை பண்ணுறோம். பெருங்காற்றே அப்படின்ற இந்த சாங் 12 லாங்குவேஜஸில் பண்ணுறோம். 12 டிஃப்ரெண்ட் ரைட்டர்ஸ், 12 டிஃப்ரெண்ட் சிங்கர்ஸ், அண்ட் இந்தியா ஃபுல்லாக ஷூட் பண்ணுறோம். இந்த பாட்டு வந்து நான் இசையமைச்சு பர்ஃபார்மும் பண்ணுறேன். ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி தட் ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு கம்போஸ் ஃபார் 75th இயர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். அண்ட் இது ஒரு நல்ல சாங்காக கம்போஸ் பண்ணேன். அண்ட் பெஸ்ட் சாங்காக வர்றதுக்கு நான் என்னுடைய பெஸ்ட் எஃபர்ட் கொடுக்குறேன். சார், மொழிக்காக பாடுற இந்த மாதிரி சூழலில் தேவாரம் பாடி இன்னைக்கு இருக்க சூழலில் ஒருவேளை சுதந்திரம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? மறுபடியும் நம்ம வந்து சுதந்திரம் கொடுக்கறத நினைக்கிறது அளவுக்கு நம்ம பேசவே இல்லை. இப்போ இருக்க சூழலில் அதே மாதிரி வாய்ப்பு கிடைக்கும். இன்னும் ஈஸியாக தாங்க இருக்கும். இப்போ நமக்கு இன்னும் எல்லாமே கனெக்டடாக இருக்கும். முந்தி வந்து நமக்கு வந்து ஒரு சோஷியல் மீடியாவோ இல்லை ஒரு 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 சின்ன இன்சிடென்ட், ஒரு சின்ன ஸ்பார்க் இருந்தால் அதுலேருந்தே வந்து உங்களுக்கு உலகம் பூரா பார்த்திக்கும். ஸோ இன்னும் ஈஸியாக நமக்கு கிடச்சிருக்கும் தான். தமிழுக்கான 5000 இன்னும் இருக்குன்னு சொல்லுவாங்க. 100% இருக்கு. இன்னமும் மத்திய இருக்கு. மத்திய லெவலில் இருக்குனாலும் நம்ம சில விஷயங்கள் நம்ம போராடி தான் நமக்கு கிடைக்கும். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நமக்கு போராடி நம்ம வந்து நிறைய வாட்டி ஜெயிக்கவும் செஞ்சுருக்கோம். ஸோ டெஃபினட்டாக நம்மளுடைய பேசிக் ரைட்ஸும் நம்மளுடைய மொழிக்கான விஷயம் நம்ம தான் போராடி வாங்கணும். தேவை இருக்குன்னா அது எப்படி சொல்றது, அந்த அந்த ஒரு அது ஒரு ஒரு இடத்துக்கும் மாறும்ல. அது என்ன தேவைன்றத பொறுத்து தான் இருக்கும். மொழியும் தேசியமும் ஒரே மாதிரி பாக்குறாங்க. அப்ப இரண்டும் உங்களோட ஒரே பார்வையில ரெண்டு கண்ணமாக எடுத்துக்கலாமா? எதுவும் எனக்கு என் மொழி தான் முதல்ல முக்கியத்துவம் கொடுப்பேன். நான் ரெண்டாவதான் தேசம் இருக்கலாம். ஏன்னா என்னுடைய என் மொழி வந்து என்னுடைய தாய். அஃப்கோர்ஸ் என்னுடைய தேசம் மேலே எனக்கு பற்று இருக்குது, டெஃபினட்டாக இருக்குது. முதல்ல மொழியை வைப்பேன், அதுக்கடுத்து நான் எங்கள் பேசுகிறேன். அண்ட் அனதர் திங், இந்த சாங்கை கன்னியாகுமரி டு காஷ்மீரில் வரைக்கும் ஒரு 12 இடத்துல ஷூட் பண்ண போகிறோம். ஜாலியன்வாலாபாக் நடந்த இடத்துல, ஆசாத் மர்டர் செய்யப்பட்ட இடத்துல, நம்ம வேலூர் கழகம் நடந்த இடத்துல, துப்பாக்கிச்சூட்டு நடந்த இடத்துல, இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம ஷூட் பண்ண போகிறோம். அண்ட் அந்த பெயிண்டிங் ஃபெஸ்டிவல், த கனெக்டிங் இந்தியா வித் கலர்ஸ் அப்படின்னு நம்மளோட மொத்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸையும் மொத்த என்டையர் இந்தியாவும் தெரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சியாக தான் இந்த சாங் அமையும். ஓகே சார், தேங்க்யூ சார். நீங்கள்